சார், நான் இப்போ ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது ஏர் பொல்யூஷன்னால் இன்றைக்கி நமக்கு வர நிறையா வியாதிகளுக்கு வந்து ஏர் பொல்யூஷனும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் எனக்கு புரியல. அது என்ன சார் ஏர் பொல்யூஷன் அவ்வளோ பிரச்சனைகளா? ஏர் பொல்யூஷன் அப்படின்னா எல்லோரும் வந்து இந்த கருப்பாக வர புகையை தான் வந்து பொல்யூஷன் நினைக்கிறாங்க. ஆனால் ஏர் பொல்யூஷன் வந்து இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஹெல்த் கான்சியஸாக வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போ ஏரில் வந்து டஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? டஸ்ட்டுனா டஸ்ட்டோட சைஸு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, முதல் மாதிரி இல்லை. இப்போ ஆட்டோமொபைல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா, நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர்லாம் எனக்கு அது தெரியும். இந்த பிரேக் லைனிங்ஸ்லாம் முதலோட இப்போ லைஃப் நிறையா வர மாதிரி பண்ணால அந்த பிரேக் லைனிங் தேயறதெல்லாம் சின்ன டஸ்ட்டாக இருக்குது. பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ட்டிகுலேட் மேட்டர் ரொம்ப சின்ன சைஸ். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துலையும் நிறைய பில்டிங்கில் ட்ரில் போடுறாங்க, அது மாதிரி நிறைய பண்ணும்போது அந்த பார்ட்டிகல் மேட்டர் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இயற்கையாகவே கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூக்கில் முடி கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா ஃபில்டர் பண்ணுறது. தலைமுடி இருக்கு இல்லையா, அது வந்து 60 microns. அதெல்லாம் இங்கே போனால் இங்கே நின்றுக்கும், உள்ளே விடாது. இந்த ரொம்ப சின்ன சின்ன டஸ்ட்டு இந்த லைட்டு வெளிச்சத்தில் மட்டுமே தெரியும், டூ வீலர் வெளிச்சம் அதெல்லாம் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 microns, 10 PM 10 சொல்கிறோம். இந்த சின்ன சின்ன டஸ்ட்டெலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டஸ்ட்டெலாம் 2.5, அந்த 2.5 வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்மால், அதாவது கிட்டத்தட்ட 40 மடங்கு சின்னது சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் தெரியும், சும்மா லைட் வெளிச்சத்துலலாம் தெரியாது. அது இங்கே எங்கேயுமே நிற்கிறதில்ல, நேராக உள்ளே போயிடுது. உள்ளே போய் நேராக லங்ஸ்குள்ளே போய் லங்ஸில் இருந்து அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது நல்ல காற்று, இது நல்ல பிளட்டு கெட்ட பிளட்டு மாற்றுறது லங்ஸ் தான். அதில் வந்து பாருங்கள், ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கார்பன் டை ஆக்சைடு பிளட்டும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அந்த இடத்துல. அதோடு சேர்ந்து இது உள்ளே போயிடுது. இது உள்ளே போகிறதுனால நேராக ஹார்ட்டுக்குள்ளே போய் பம்ப் பண்ணி நேராக கிட்னிக்கு போகும்போது கிட்னி ரிலேட்டட் டேமேஜஸ் வந்து நிறையா வருதுன்னு சொல்லி நீங்கள் நிறையா அதை பற்றி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி இதுக்கான நிறைய சில நிறுவனங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இதுக்கு வர்றதுக்கு மெயின் காரணம். தென் ரெண்டாவது, இந்த பிளட்டு வந்து சின்ன சின்ன கொரோனரி ஆர்டரிஸ், இப்போ ஹார்ட் இருக்குது, ஹார்ட் இப்படி தான் இருக்கும். அதில் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்குள்ளே போக்குற வந்து கொரோனரி ஆர்ட்ரின்பாங்க. அதாவது நேரோவாக சின்ன சின்ன சிறு ஹார்ட் அட்டாக்லாம் அங்கே தான் நடக்கும், இந்த பிளாக் ஆனால் அந்த இடத்துல போய் இந்த டஸ்ட்டு போய் அந்த பிளட்டு ஃப்ளோவை வந்து கொஞ்சம் பாதிக்குது, அதனால் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வருது. இந்த வெயின் இருக்கு இல்லையா, பிரெயினுக்கு போகக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த நரம்பு இங்கே இருக்கும், அதுக்குள்ளே போகிறதுலேயும் ப்ராப்ளம்னால பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வந்து வருதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு லங்ஸில் பிரச்சனை ஆகிறனால இந்த பீத்திங் ப்ராப்ளம் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. இது எல்லாமே பார்ட்டிகுலர் மேட்டர் சின்னதாக போக 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 மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், அதாவது மிகப்பெரிய ஒரு அழிவு. டெல்லியிலலாம் அது வந்து நிறைய சேலஞ்சஸ்ஸே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம், இதை கொஞ்சம் ஏரை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. ஓகே சார். பாருங்கள், இந்த பார்ட்டிகுலேட் மேட்ரை வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, லேசர்லேயும் மைக்ரோஸ்கோப்பில் தான் பண்ண முடியும். இது ஒரு ஸ்பெஷல் மீட்டர் பாருங்கள், இது பாருங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ காமிக்குது. உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராண்டியோ ஊதுபத்தியோ பற்ற வச்சிங்கன்னா இதை கொண்டு வச்சிங்கன்னா 1000 to 2000, இந்த மீட்டரோடைய கெப்பாசிட்டி 500 தான், பட் 1000 to 2000 வரைக்கும் காமிக்கும் எவ்வளவு தீங்கு நமக்கு நம்மளே விளைவிச்சுக்கணும். நமக்கு தெரியாதனால அதெல்லாமே ஒரு சாங்கியத்துக்காக செஞ்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இட்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ். நீங்கள் நம்மளே நம்ம தலையில் மண்ணை போட்டுக்கிற மாதிரி. இப்போ தண்ணியை சுட வச்சு நம்ம குடிச்சிடறோம் சார், இப்போ காற்றை எப்படி நம்ம ப்யூரிஃபை பண்ணுறது, சுவாசிக்கிறதுக்கு எப்படி நம்ம நல்ல காற்றை? இன்றைக்கி வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லேயும் வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஓகேவா? தண்ணி வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரம் கூட நீங்கள் குடிக்காமல் வீட்டுக்கு மெதுவாக வந்துடலாம், வெளியே போகிறீங்க கண்டிப்பாக, பட் காற்றை சுவாசிக்காமல் நீங்கள் வரவே முடியாது, கரெக்டாக? ஸோ காற்றுங்கிறது ஒவ்வொரு செகண்ட் ஒரு நாளைக்கு 12,000 liters இன்ஹேலிங் எக்ஸிலிங் உள்ளே இருக்கிறது வெளியே தருது, 12,000 liters காற்று வந்து தேவை.
ஏன்னா காற்று தான் நம்மளுடைய மெட்டபாலிசம், உள்ள வளர்ச்சிதை மாற்றம் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை க்ளீன் பண்ணி எடுக்கணும்னா வி நீட் அ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி, சில நாடுகள்லேயும் சரி டெல்லி மாதிரி இடங்களில் ஆக்சிஜன் பார்லர் அப்படின்னு ஓப்பன் நிறைய பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ளே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரெஷ் காற்றை மூக்கில் போட்டு, வியாதியெல்லாம் இல்லை அவங்களுக்கு, நல்லா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஃப்ரெஷ் காற்றை ஒரு மணி நேரத்துக்கு 60 ரூபா 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நம்ம பார்த்துக்கலாம் வீட்லேயே, நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய லிவிங் ரூமில் ரொம்ப நேரம் இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய பெட்ரூமில் நீங்கள் தூங்கும் பொழுதும் அந்த இடத்துல ஏரை க்ளீன் பண்ணி சுவாசிக்கும் போது நல்ல காற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. நிறைய மிஷின்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு வாட்டர் பியூரிஃபையர் மாதிரி, நிறைய மார்க்கெட்டில் இருக்காங்க. பட் அதில் வந்து ப்ரைஸை பார்க்காதீங்க, எப்பவுமே வாங்குகிற பொருள் நமக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அது முழுமையாக நமக்கு உபயோகமாக இருக்கா. இப்போ வந்து முதல் மாதிரி இல்லை, இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றே ஒன்றே அனலைஸ் பண்ணலாம். எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஃபோனில் அனலைஸ் பண்ணலாம், ரிவ்யூஸ் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல, இன்றைக்கி காலங்கள் வந்து நிறையா சம்பாதிக்கிறோம், அந்தளவுக்கு மாதிரி நிறைய இன்றைக்கி பிரச்சனைகளும் வருது. அது இதெல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 சேஃப். கண்டிப்பாக இந்த 4 டிசீஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, கிட்னி, ஹார்ட்டு, லங்ஸு அண்ட் பிரெயின். இந்த 4ஐயும் பாதுகாக்கா விட்டால் நாளைக்கு அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற செலவு பல மடங்கு. இப்போ இதுக்கு ஏர் பியூரிஃபைக்கு நீங்கள் பண்ணுற செலவை விட ஒரு 100 மடங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பர். ஓகே சார், நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.